கண்டிப்பா நான் தூக்கிடுவேன். ஒருத்தனை முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா முடிச்சிருவான். அந்த சேது எனக்கும் தான். நீ என்ன கேசுடா? நான் பாசு. நீ யாரா புதுசா? முட்டுக்காட்டில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனும் இருக்கு, அதுக்கு ஒரு எஸ்ஐயும் இருக்காரு. ஒருவேளை யூனிஃபார்ம் இல்லாத எஸ்ஐ வேணும்னா அதுக்கு நான் இருக்கேன். அந்த போஸ்டிங்க்கு வெளியூர்ல இருந்து ஆள் வேணும்னா அப்ப நான் உன்னை கூப்பிடுறேன். அப்ப நீ தான் அந்த ஊர்லயே பெரிய ஆளா? ஆமாண்டா. இங்க பாத்தியா வெட்டு, இப்பயாச்சும் என்ன பத்தி உனக்கு புரியுதா? அவ்வளவுதான்டா உனக்கு இருக்க திறமை. இத பாத்தியா, ஒரு வெட்டு கூட இருக்காது. இதுதான் உனக்கும் எனக்கும் இருக்க வித்தியாசம். பாசுக்கு வெட்டு வாங்கி பழக்கம்ல, வெட்டி தாண்டா பழக்கம். இனி நீ தைரியமா அந்த சேர்ல உட்காரியா? இனி எந்த பழனிசாமியும் வரமாட்டான், குமரசாமியும் வரமாட்டான். கண்டிப்பா சொன்னது பாசியா? ஆமா, இது யாரு தெரியாதா? பொலாப்பழ வசந்தி. அப்புறம் நானு. பாசி என்ன விட சொல்லுங்கள். பாவம், விட்டுருங்க சார். ஏழுங்க, எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிட்டுமே. சரி நீ போ. இனி உன் வேலை என்கிட்ட காட்டினேன்னு வையே, உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். பாசி உங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றிய நீயே வச்சுக்கிட்டு உன்னோட ஐட்டத்தை இறக்கடி. ஆமா, என்ன சார் படம்? நான் அப்புறம் பேசுறேன். இங்க பாஸ் சொல்றதா சட்டம்? போட்டோல மாற்ற காந்திய பத்தி இங்க பேசாத, ஒரிஜினல் காந்தி எடுத்து வை. போன மாசம் வியாபாரம் ரொம்ப மோசம். எதுக்கு நான் இப்படி போய் சொல்றீங்க? பழ வியாபாரமா பண்றீங்க? பாரதான சரக்கு அடிக்கிற விஷயத்துல இந்தியா நம்பர் ஒன்னு. ஓங்க. சரி, கஞ்ச பிசுனாரு எச்சிக்கைய கூட உதற மாட்டான். 50 பைசா சோறுன்னா நக்கி திம்பா. என்ன தலைவரே, நல்லா இருக்கீங்களா? யோ, இவனை மாதிரி ஒரு பையன் இருக்கும் போது எனக்கு எதுக்கியா கவலை? ரொம்ப சரியா சொன்னீங்க. இதுல நீங்க கேட்ட பணம் இருக்கு. அன்னைக்கு சம்பவத்துக்கு அப்புறம் எம்எல்ஏட ஜுவல்லரியை பூட்டன கேட்டன் சொல்லி எதுவும் மிரட்டல. எப்படி தலைவர் தலையிட்டோன்னு அந்த பிரச்சனையே போயிடுச்சு. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. சும்மா என்னண்ணா, டீ எல்லாம் வேணாம், நிறைய வேலை இருக்கு. அண்ணா போயிட்டு வரேண்ணா, அடுத்த முறை பாக்கலாம். அப்புறம் நம்ம ஒரு நாள் சந்திக்கணும். முன்னாடி உங்க அப்பா இருந்த வரைக்கும் அது எங்களோட வழக்கம், இப்ப அது நடக்கிறது இல்ல. சொல்லுங்க, செஞ்சிருவோம். பாக்கலாம். அந்த ஆளை கூப்பிடு. தன்ராஜண்ணா, இத வச்சுக்கங்க. ஃபீஸ் கட்ட காசு இல்லைங்கிறதுக்காக பில்டிங் மேல இருந்து குதிக்க ட்ரை பண்ணாத. இதை கொண்டு போய் ஃபீஸை கட்டு. பாசி அண்ணா, இந்த உதவி நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். எதுக்குடி அழுகிற? என்ன ஒரு அண்ணனா பாரு, கணத்தோட போ. இந்த சுசிலா நீ கொடுத்த பேங்க்ல கடன் அடைச்சிட்டு டாக்குமெண்ட்ஸை வாங்குறதுக்கு ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் ஏழப்பா. அப்படின்னா எனக்கு ஒரு 50,000 ரூபாய் குடுறா, நானும் பாவம் தான். அப்படியே காப்பாத்திடுவாரு. காப்பாத்துற கவர் என்ன கடவுளா? அப்படி சொல்லாதீங்க. கப்பம் வாங்குற காசை அவன்லாம் வீட்டுக்கு எதுவும் எடுத்துட்டு போறது இல்ல, ஊர்க்காரங்களுக்கே பங்கு போட்டு கொடுத்துறான். அதெல்லாம் அவனோட கண் தொடர்பு தான் கிருஷ்ணா. ஊர்க்காரங்களை கரெக்ட் பண்ற ஃபார்முலா அது. ஏதோ ஒன்னு செய்யறாருல. வணக்கம். ஒரு நாள் நம்ம ராமண்ணனோட ஹார்ட் ஆபரேஷனுக்கு காசுக்காக உதவி கேட்டு பஞ்சாயத்து ஆபீஸுக்கு ஒரு நாள் வந்தாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அன்னைக்கு ஃபண்ட் இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு விட்டுட்டீங்க. அன்னைக்கு அவங்களுக்கு உதவி பண்ணது இந்த பாஸ் தான். வைத்தியத்துக்கு காசு கொடுக்கறாரு, படிப்புக்கு காசு கொடுக்கறாரு, கடனுக்கு காசு கொடுக்கறாரு, எல்லாத்துக்கும் காசு கொடுக்கறாரு. என்ன மாதிரி ஏழையான குடிகாரனுக்கு குடிக்கிறதுக்கு யாராவது காசு கொடுக்கறாங்களா? ஏன் பிரசிடன்ட், நீங்களா சொல்லுங்க. நான் இந்த நாட்டின் குடிமகன், பதில் சொல்லாம போக முடியாது. நீங்க பதில் சொல்லி ஆகணும். சரியா? வா வா. சரி, நம்ம ஊரு பிரசிடன்ட்டுக்கு ஜெய். தங்கச்சிய பார்த்தா எந்த பயனா இருந்தாலும் திரும்பி பாத்துருவான். அப்படியா? நீ வேணா பாரு, இந்த ஊரே வாய பொளக்கிற அளவுக்கு உன் கல்யாணம் நடக்கும். தங்கத்தாலேயே உன்னை அலங்கரிச்சிட மாட்டேன். அதுக்கேத்த வரணை தான் நான் இப்ப எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். நீ இந்த போட்டோவை பாரு. நல்ல பேர் எடுத்த ஒரு பிரபல ரவுடி, பூனை சுனில், ஆம்பள சிங்கம். நிம்மதியா ராத்திரியில படுத்தா தூங்க முடியுதா? இவங்களாச்சும் நல்லா இருக்கட்டுமே. பாசி, அது நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம்.
இவ விஷயத்த நான் பாத்துக்கிறேன். கரெக்டான மாப்பிளைய பார்த்து நான் இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்னடி இன்னொரு வாட்டி உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். என் கூட இருக்க பகை அத மனசுல வச்சுக்கிட்டு எதுவும் பண்ணாத. ஓ, பழைய சம்பவம். நான் ஒரு ஐடியா சொல்றேன், யாரும் அதுல பாதிக்கப்பட மாட்டாங்க. நீ எனக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம், ஊருக்காரங்க கிட்ட நீ கொடுத்தத சொல்லிடுறேன். நீயும் அப்படிதான் சொல்லணும். என்ன உன்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துற போலயே. அப்படியா, நீ சரியான ஆள் தான். பணம் கொடுக்கலனாலும் பேர் உனக்கு தான். உன் வழிக்கு நான் வரமாட்டேன். அப்படின்னா அப்படியே பண்ணு. விஷயம் தெரியுமா? கேட்டேன், பாஸ் காலில் விழாத குறையா பேசியிருக்காரு. இப்ப என்னாச்சு? முஸ்தபா கிட்ட அவன் அடங்கிட்டான்ல, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அவனுக்கு கொடுக்க வேண்டிய மாமலை கட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் அவனுக்கு கொடுக்கற கப்பம் இருக்குல்ல, அதை இன்னைக்கே முடிவெடுக்கணும். அவனுங்க நம்ம ஊரை ரொம்ப நாளாவே ஆண்டுகிட்டு இருக்கானுங்க. நம்ம எதுக்கு அந்த பாஷைய சகிச்சுக்கணும்? இனிமே முடியாது. அது சரி, புதுசா ஒருத்தவங்க வந்தோம்னா பாஸ் உங்களுக்கு தேவையில்லாம போயிட்டான் இல்லையா? அப்படின்னு யார் சொன்னா? இந்த பிரசிடென்ட்டும் இன்னும் சிலர் தான் முஸ்தபா பின்னால இருக்காங்க. நாம எப்பவும் பாஸ் பின்னால்தான் இருக்கோம். தலைவன், இதை உங்களுக்கு சொல்றக்கு வெக்கமா இல்ல? இதுவரைக்கும் ரவுடிகளை தலைவனாக்குற நிலைமை இந்த ஊருக்கு இன்னும் வரல. நீ அவனுக்கு அடிமையா இருக்கணும்னு இருந்துகிட்டு போ. ஆமா ஆமா, அது அடிமைங்கிறது ஒரு நோய், மருந்து இல்லாத நோய். என்னமோ பண்ணி தொலைங்க. இத பெருசா எடுத்துக்காதீங்க. வெளியில தான் அப்படி பேசுவாரு, ஆனா உள்ளுக்குள்ள நிறைய பாசம்லாம் இருக்கு. வாஸ்தவம் அண்ணா, இப்ப இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் சின்ன குழந்தைங்க கூட நீங்க பயப்படுறத நினைக்கிறாங்க. ஆனா நான் அதை எப்பவுமே நம்ப மாட்டேன். உங்களுக்கு என்னதான் ஆச்சு? உங்க அண்ணன் பாசுக்கு அப்பாவும் ஊருக்காரங்களும் ஒரு வட்டம் போட்டு வச்சிருக்காங்க. நான் அதுக்குள்ளதான் இருக்கேன். நானும் ஒரு மனுஷன்தான், மனசாச்சு இருக்கிறவன். அதை யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அவனுக்கு நான் டைம் கொடுத்தேன். ஏன் தெரியுமா? அவனை எனக்கு முன்னாடியே தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே எஸ்ஐயா இருந்த ஆண்டனி சார் என்னை பார்க்க வந்திருந்தார். ஒரு உதவி கேட்டு. சார் என்ன கேட்டாலும் செய்யாம என்னால் இருக்கவே முடியாது. உனக்கு தெரியும்ல, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு ஜான்சி. கூட படிக்கிற ஒருத்தனை அவன் காதலிக்கிறான். அவன் இடத்துல வேற யாராக இருந்தாலும் அவன் இஷ்டத்துக்கு நான் நடத்தி வச்சிருப்பேன். ஆனால் அவன் ஒரு பொலிட்டிக்கல் கிரிமினல், அவன் மேலே நிறைய கேஸ் இருக்கு. நீ அவனை வான் பண்ணணும். இனி அவன் என் பொண்ணை பார்க்கவோ பேசவோ கூடாது. இந்தா, இதுதான் அவனோட ஃபோட்டோ. பேரு ஜான்சன். இந்த பாதி ராத்திரியில் எங்க போயிட்டு வர தம்பி? நீ யார அதை கேட்க? நான் யார வேணா இருந்துட்டு போறேன். எதுக்கு பாவம் அந்த ஜான்சியோட வாழ்க்கையை கெடுக்கிற? நீ அவளை விட்டுரு. இல்லனா வேணும்னு பண்ணல சார். அவனை கொல்லணும்னு நான் நினைக்கவே இல்லை. இப்ப என்ன பண்றது? நீ எதுவும் பண்ண வேண்டாம். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அவனுக்கு எதிர்கட்சியில் இருக்கிற தலைவன் சாகிர் முஸ்தபா. சார், எந்த தப்பும் பண்ணாம அவனை. பயப்படாத, முஸ்தபாவை நான் காப்பாத்துறேன். வேண்டாம் சார், நானே போய் சரண்டர் ஆகிறேன். வேண்டாம் வேண்டாம், நீ சரண்டரானா நானும் மாட்டிப்பேன். என் பொண்ணு ஜான்சி தற்கொலை பண்ணிக்கு வா, அப்படி நடக்கக்கூடாது. ஆனா முஸ்தபா, நான் தான் சொல்றேன்ல, அவனுக்கு எந்த கீரளவும் இல்லாம நான் காப்பாத்துறேன். நீ என்ன மன்னிச்சிரு. எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கு, விதி அவனுக்கு அப்படி தான் அமைஞ்சிருக்கு. வேண்டாம் சார், எதுவுமே சொல்லாதீங்க. உங்கள் பேச்சை கேட்டுதானா? பாசு. என் பேர் பாசு. உனக்கு என்ன தெரியாது, உன்னை எனக்கு நல்லா தெரியும். உண்மையிலே உள்ளே இருக்க வேண்டியது நான் தான். என் கையால் தான் அவன். இதுக்கு என்ன பரிகாரம் செய்யணுனாலும் நான் அதுக்கு தயார் தான். அன்னைக்கு அவன் மேல எனக்கு கோபம் வரல, இறக்கம் பரிதாபம். அது இப்பவும் இருக்கனால தானே அவனை. அதானே தவிர எல்லாரும் நினைக்கிற மாதிரி. ஆனா நான் அவனை விட்டாலும் அவன் என்னை விட மாட்டேங்கிறான். ரெண்டுல உன்னை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் போவான். பாசனா, பாசனா, ஊர்காரங்களை கூட்டிட்டு அவன் இங்க வந்துட்டு இருக்கான். Yeah.
டேய் வெளியே வாடா. டேய் பாசி, அவனை குத்தி கொல்லுடா. பாசனா அவன்? வேண்டாம், அவன் எதுவும் செய்ய வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். என் பேரை கேட்டாலே நடுங்கிற ஊரா இருந்துச்சு இது, அதெல்லாம் மாறிடுச்சு. இவன் பார்த்த வேலையால இந்த வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க எல்லாரும். நாளைக்கு அவனுங்களுக்கு உள்ள வர்றதுக்கே தைரியம் வந்துடும். செம்மனூர் பாஸ்கரன் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது, நடக்கவும் நான் விட மாட்டேன். வேண்டாம், நீ கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, கப்பம் தர முடியாதுடா. கதவை மூடிட்டு ஒளிஞ்சு கிடக்காம வெளியே வாடா. நான் முஸ்தபாடா, சையத் முஸ்தபா. பாசி, முஸ்தபா சண்டைக்கு வரல, எல்லாத்தையும் பேசி முடிவெடுத்துக்கலாம்னு தான் வந்திருக்கிறான். இல்ல, நான் அதுக்காக வரல, ரெண்டுல ஒரு முடிவு எடுக்கணும். இல்ல என்ன, எல்லா கணக்கையும் இங்கேயே முடிச்சுக்கலாம். உன் நம்பிக்கையெல்லாம் நல்லதான் இருக்கு, ஆனா அது ஜாஸ்தியா இருக்கக்கூடாது. அடிக்க ஆள் வந்தா உள்ள ஒளிஞ்சுக்கிறது இந்த பாசு கிடையாது, அது என் பழக்கமும் இல்ல வழக்கமும் இல்ல. உனக்கு நான் ஸ்பெஷலா ஒன்னு கொடுக்குறேன், இதை நீ மறக்கவே முடியாது. அடிச்சு கொல்ற அவன. முஸ்தபா செத்துட்டா, முஸ்தபா செத்துட்டா. இனி இந்த ஊர்ல எந்த ஆம்பளடா இருக்கா? இருக்கீங்களா? என் பையன் பயப்படுறான்னு சொன்ன பரதேசிகளை உள்ள போய் பாருங்கடா, செத்தவனோட புணம் இருக்கு. இப்பதான்டா அப்பாவுக்கு நிம்மதியா இருக்கு. அன்னைக்கு பிரபாகரன், இன்னைக்கு முஸ்தபா. இந்த அப்பாவோட பாரம்பரியத்தை நீ காப்பாத்திட்டடா தங்கம். பாருங்கடா, நல்லா பாருங்க. பிரசிடென்ட் சார், ஒரு டீ சாப்பிட்டு போங்க.